இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுற அதாவது வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் சார் என்னுடைய கடைசி அட்டெம்ட் இந்த அட்டெம்ட் நான் எப்படியாவது கிளியர் பண்ணியே ஆகணும் கிளியர் பண்ணா மட்டும்தான் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய பல நாள் கனவு நிறைவேறும் அப்படின்னு லட்சியத்தோட வெறித்தனமாக நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க வெறித்தனமாக லட்சியத்தோட படிச்சீங்க அப்படின்னா நீங்களும் இவங்கள மாதிரி ஒரு வெற்றியாளராக மாறலாம் ஓகேங்களா இவங்க பாருங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதின தேர்வில் ஆயிரத்தி ஒராவது ரெய் William. தமிழல் ரெங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்திருக்காங்க இவங்களோட வெற்றிக்கு காரணம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க லட்சியத்தோட படித்தாங்க அந்த வெறித்தனமான ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட மாணவராக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இல்லை நான் பொழுதுபோக்குக்கு தான் சார் டிஎன்பிசி படிக்கிறேன் அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு எதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா மூன்று விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் ஃப்ரீ பேச் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோருக்கான தமிழ் ஃப்ரீ பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ அந்த பேட்சில் நீங்கள் எப்படி இணையணும் ஷெட்யூல் என்னது டெஸ்ட் எப்போ நடக்கும் மெட்டீரியல் வீடியோ கிளாஸில் எப்படி டவுன்லோட் பண்ணணும் எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ நான் சொல்கிறது மாதிரி கேட்டு பேட்சில் கரெக்டாக ஜாயின் பண்ண ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா செகண்ட் ஒன் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போலேருந்து படிக்கிறவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறோம் மூணாவது ஒரு ஹவுஸ் சேஃபாக இருந்து படிக்கிறவங்க இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா எப்படி படிக்கணும் அதை வந்து இதுக்கு முன்னாடி ஹவுஸ்வேஃபாக இருந்து இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே படித்தவங்க எப்படி படித்து சக்ஸஸ் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு டிப்ஸு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதில சொல்ல போகிறேன் ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இவங்களுடைய இதை உங்களுக்கு சொல்லுறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கு நூற்றி எழுபத்தோரு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து தான் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க ஓகேங்களா கோச்சிங் இன்ஸ்டூட்லாம் போல வீட்லேருந்தே படிச்சு தான் அவங்க வந்து இந்த சக்ஸஸ் அடைஞ்சாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் ஆயிரத்தி ஒராவது ரேங்க் எடுத்து இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்குங்க ஸோ நீங்களும் உங்களோட லட்சியத்தோடு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல நீங்கள் ஓவரால் ரேங்க் என்ன என்ன கொண்டு வரலாம் ஒன்று கம்மினல் ரங்கு ஒன்று கூட கொண்டு வரலாம் உங்களுடைய லட்சியம் எந்த அளவுக்கு இருக்குது அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய மதிப்பெண்ணும் உங்களுடைய தரமும் கண்டிப்பாக உயரும் ஸோ உங்களுடைய லட்சியத்தை வந்து அளவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதற்கான உழைப்பையும் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சரி ஓகே இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் இலவச தேர்வுக்கான ஷெட்யூல் இந்த ஷெடியூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஷெடியூலை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எப்படி இந்த ஷெட்யூலுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத ஓவரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஷெடியூல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தமிழ் வந்து ஒரு ஒன்பது டார்கெட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியெல்லாம் முதல்ல மு முடிச்சுட்டு அதிகமான ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒன்பது டார்கெட்டாக பிரிச்சுருக்கோம் இல்லை டார்கெட் ஒன் டார்கெட் டூ பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாக ஓகேங்களா ஸ்டார்டர் த்ரீ எல்லாம் சிலபஸ் டாபிக் வந்துடுவோம் இந்த சிலபஸ் டாபிக் வரும்போது போத்து நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வரும் ஓகேங்களா இப்போ ஒரு நாலடியார் அப்படின்னா அந்த நாலடியர் அப்படிங்கிறது நியூ புக்கில் இருக்கதும் ஓல்டு புக்கில் இருக்க கண்டன்ட்டு ரெண்டு சேர்த்து தான் உங்களுக்கு தேர்வாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டார்கெட் நாலு வந்து பகுதி இ டார்கெட் அஞ்சு வந்து பகுதியாக இது வந்து இலக்கண பார்ட்டு டார்கெட் சிக்ஸ் வந்து சிக்ஸ்த்து டு எயித்து தமிழ் ஃபுல்லாக டார்கெட் செவன் வந்து லெவன்த்து டுவெல்த்து தமிழ் ஃபுல்லாக டார்கெட் எயிட் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த டைம் எழுதணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ரெஃபர் பண்ண ஒரு விஷயம் ஓகேங்களா அடுத்து டார்கெட் நைன் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஓகேங்களா ஒரு பத்து பதினஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ஷெட்யூல் வந்து உருவாக்கியிருக்கும் இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணுறோம் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட இலவச தேர்வுகள் இது பண்ணுறோம் இப்போ இந்த தேர்வை வந்து நாங்கள் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எழுதுகிற மாதிரி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட் போக முடியாதவங்க தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ஒரு நல்ல தேர்வுக்காக தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய கன்சிஸ்டன்சி பாதிக்காமல் நீங்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத நாங்கள் அடிப்படையாக வச்சு தான் வந்து என்ன செஞ்சுருக்கோம் இந்த ஷெடியூலை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே இந்த தேர்வுகளை வந்து தொடர்ந்து எழுதலாம் ஓகேங்களா சரி ஓகே சார் இந்த பேட்சில் இப்போ எப்படி இணைகிறது இந்த மட்டும் நல்லா கவனமாக கவனிங்க நீங்கள் பேட்ச்சில் இணையணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் எல்லாருக்கும் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா அந்த வீடியோடைய ரைட் சைடு கார்னர் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த டாபிக் நம்மளோட ஹெட்டையும் கீழே வந்து சின்ன ஒன்று லேசாக அம்புகுறி மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு சின்ன அம்புகுறி மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து நம்மளுடைய டெலிகிராம் பேட்சோட லிங்க் இருக்கும் ஓகேங்களா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம் இதுதான் ஈஸியான வழி இது தான் பெஸ்ட்டான வழியும் கூட ஓகேங்களா ஏன்னா உடனேவும் ஜாயின் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ எப்படி ஜாயின் பண்ணனும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் டெஸ்கிரிப்ஷன் தெரியலை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாட்டாச்சும் கேட்டுக்கோங்க இது என்ன டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கேங்க பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியலனா அந்த மாதிரி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஒருவேளை அந்த லிங்கை கிளிக் பண்ணி சார் என்னால் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணலை ஓகேங்களா இல்லை எனக்கு டெஸ்கிரிப்ஷன்லாம் ஒர்க் ஆகலை இல்லை எனக்கு டெஸ்கிரிப்ஷன் என்னன்னு நான் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும்தான் ஓகேங்களா ஒன்லி டெலிகிராமில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணணும் என்னென்ன மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆட்மி ஃப்ரீ பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணணும் ஆனால் இது ரொம்ப லென்த்தான ஒரு ப்ராசஸ் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லிங்கை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம் இது வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி நாங்கள் பார்த்து உங்களுக்கு லிங்க் அனுப்பி அது பெரிய வேலையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட்டானவை ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் டெஸ்ட் வந்து ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா தேர்வுமே இலவசமான தேர்வுகள் தான் ஓகேங்களா சரி ஓகே இப்போ தமிழை பொறுத்தவரையும் ஒன்பது டார்கெட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டார்கெட் வந்து உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தமிழும் ஒன்பதாம் வகுப்பு தமிழும் பத்தாம் வகுப்பு தமிழுக்கும் ஒன்பதாம் வகுப்பு தமிழுக்கும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ ஆறாம் தேதி இயல் ஒன் டெஸ்ட்டு அடுத்து ஒரு நாள் விட்டு எட்டாம் தேதி ஏல் டூ பத்தாம் தேதி இயல் த்ரீ அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும் ஸோ எல்லா இயலும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும் ஓகேங்களா இதற்கான வினாத்தாள் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட பேட்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இல்லையா அந்த பேட்ஸில் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம் அதே மாதிரி டார்கெட் ஒன் முடிச்சதுக்கப்புறம் டார்கெட் டூ வந்து உங்களுக்கான தீர்வு அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகேங்களா இப்போ இந்த டார்கெட் ஒன் டூ அப்புறம் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ப்ளஸ் டென்த்து தமிழை சேர்த்து வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வந்து நடத்துவோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டென்த்து மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு டென்த்து மட்டும் ஒரு டெஸ்ட்டு அடுத்து நைன்த்து மட்டும் ஃபுல்லாக முடிச்சுட்டு நைன்த்து மட்டும் ஒரு டெஸ்ட்டு அடுத்து டென்த்து நைன்த்து சேர்த்து ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டார்கெட் இந்த ரெண்டு டார்கெட் முடித்ததுக்கப்புறம் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நான் டேட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கல ஏன் சார் டேட்டு கொடுக்கல அப்படின்னா இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காரணம் வச்சுருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ இந்த எல்லாம் இருக்கு இல்லையா இது நியூ புக்கு ஓல்டு புக்கு எல்லாத்துலேயும் கலந்து கலந்து தான் இருக்கு இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நியூ புக்கு ஓல்டு எல்லாம் கலெக்ட் எல்லாம் படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு ரெடி பண்ணி ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது அந்த கண்டென்ட்டை வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு போது தான் நமக்கு வந்து தெரியும் இப்போ இந்த சப்போஸ் இந்த டாபிக் படிக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ் தேவைப்படுதுன்னா நாங்க நாங்கள் டூ டேஸ் மட்டும்தான் டைம் கொடுக்கணும் ஒருவேளை நாங்கள் ஒன் டே கொடுத்தோம்னா நீங்கள் தெளிவாக படிக்க மாட்டேங்குது பண்ணுறீங்க இல்லை மூணு மூணு நாள் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து நாட்களை வந்து அதிகமாக கொடுத்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகி போயிடும் சார் இந்த கண்டென்ட்டுக்கு இவ்வளோ நாள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஃபுல் மெட்டீரியலே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இயலில் ஸ்கூல் புக் இயல்னா ஒரு நாளைக்கு ஒரு இயலுக்கு படிக்கலாம் இப்போ சிக்ஸ்த் டு எய்த்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் நைன்த்து டென்த்னா ஒரு நாள் விட்டு ஒரு இயல் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பட் இந்த சிலபஸ் டாபிக் பொறுத்த வரையும் கண்டென்ட் அப்படிங்கிறது அங்கங்கே சிதறி சிதறி கிடைக்கு ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டியது கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு டார்கெட் முடிச்ச உடனே நாங்கள் தேர்டு டார்கெட்டும் ஃபோர்த்து டார்கெட்டும் டேட்டு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அடுத்து நீங்கள் தேர்ட்டு டார்கெட்டு ஃபோர்த் ஃபோர்த்து டார்கெட்டும் முடிச்ச உடனே ஃபிஃப்த் டார்கெட்டுக்கு சிக்ஸ்த் டார்கெட்டுக்கும் டேட்டு கொடுத்துருவோம் அடுத்து செவன்த் டார்கெட்டுக்கு எயித்து டார்கெட்டுக்கும் டேட்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் முதல் ரெண்டு டார்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருங்க அது முடித்தோடனே அடுத்த ரெண்டு டார்கெட் அடுத்த ரெண்டு டார்கெட் அடுத்த ரெண்டு டார்கெட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது நீங்கள் பட்டு படிச்சுக்கிட்டே வரலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஷெடியூல் இந்த இதுதான் சிலபஸ் டேட்டு மற்றும் உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம நம்ம பேட்சிலேயே வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஷேர் பண்ணிடுவோம் தேவையானது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க தேவையில்லாததை நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் மொபைலில் கூட எடுத்து வச்சு படிக்கலாம் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தில் ஒரு நாளைக்கு ஒரு டெ ஒரு ஏழு டெஸ்ட் தான் உங்களுக்கு நடக்கும் ஸோ லெவன்த்து லெவன்த்து டுவெல்த்து அது போல தான் உங்களுக்கு வந்து தேர்வு நடக்கும் ஸோ இதுக்கான ஷெடியூலெலாம் பார்த்துக்கோங்க ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே பேட்ச்ல உங்களுக்கு இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் திரும்பவும் சொல்கிறேன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி இல்லைனா முதல் கமெண்ட்டில் கூட பின் பண்ண சொல்கிறேன் அதையாவது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு ஆட்மி தமிழ் ஃப்ரீ ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர்னு டெலிகிராமில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் மற்றது மெசேஜ் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்லையோ நீங்கள் கால் பண்ணீங்கன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் செகண்ட் வந்து என்னன்னா சார் நான் இப்போலேருந்து படித்தா வந்து எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து முடியும் சார் நூற்றுக்கு நூறு சதவீதம் இப்போலேருந்து படித்தா வந்து முடியும் சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி படிக்கிறேன் இன்றைக்கி நான் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வர்ற வரையும் நீங்கள் மழை அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி பனி பேஞ்சாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையும் காரணம் சொல்லாமல் நீங்கள் டெய்லியும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களால் உழைப்பை போட முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறது போகாததெல்லாம் செகண்டரி தான் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா உங்களோட சூழ்நிலைகளை மீறி உங்களால் ஜெயிக்க முடியுமா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வை வந்து கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் தினந்தோறும் படிக்கணும் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸில் இருக்கணும் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எடுத்தோன்னே ஏன்னா போய் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் இல்லாத யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு தமிழ் மேக்ஸ் இந்த மாதிரி எந்த பகுதியில் அதிகமான மதிப்பெண் கேட்பாங்க அதை அனலைசைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தது மாதிரி சிலபஸை வச்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு தயார் பண்ணுங்கள் ஸோ நான் இதுக்கு மட்டும் தனியாக கூட உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கூட போட்டு தரேன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறவங்க அவங்களாம் எப்படி படித்தா சக்ஸஸ் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து இதை பற்றி நான் தனியாக அவங்களே ப அவங்களே கூட ஒரு வீடியோ அல்லது ஆடியோ வந்து போட சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுடைய கருத்து என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை வந்து சரியாக திட்டமிட்டு செய்யுங்க ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் நம்ம இத்தனை மணிக்கு தான் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைக்கணும் ஸோ இத்தனை மணி ஒருவேளை எல்லாம் இருந்துச்சுன்னா இத்தனை மணிக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடும் ஸோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் சப்போஸ் நாலு மணிக்கு குழந்தைங்க வருதுன்னா ஸோ அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் முன்கூட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சிஸ்டமெட்டிக்ஸாக படிக்கலாம் நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அவங்க இடையில ஒர்க் நம்ம படிக்கிற டயத்தில் அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு வந்து இடையூறாக இருக்கிற மாதிரி நம்ம நம்மளுடைய ஷெடியூலை வச்சுக்கக்கூடாது ஸோ இந்த டைம்னால் இந்த டயத்தில் வீட்டில் வந்து சமைக்கணும் இந்த டைத்தில் வீட்டுக்கு சாப்பாடு பண்ணால் இந்த டயத்தை அதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு ஸோ கரெக்டாக அதை முடிச்சுட்டு இத்தனை மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துடணும் ஸோ அதே மாதிரி நேரம் கிடைக்கலன்னு சொல்லாமல் கிடைக்கிற நேரத்தில் படிங்க ஏர்லி மார்னிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ்க்கு வாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சக்ஸஸ் பண்ண சொல்ல மாணவர்கள் சொன்னது ஓகேங்களா அதே மாதிரி திரும்ப சொல்கிறதா கிடைக்கிற நேரத்துல எல்லாம் படிங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நேரம் கிடைக்கலன்னு சொல்லாம கிடைக்கிற நேரத்துல எல்லாம் படிங்க அதே மாதிரி வேலை செய்கிறப்ப வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்லாம் வாங்கிருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறப்ப வந்து அந்த லெசன்ஸை வந்து ஓட விட்டுறா நீங்கள் படிக்கிறனால கூட அது சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு லெசன் படிக்க போகிறீங்க டென்த்து வரலாறுல முதல் பாடம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லெசனோட வீடியோ கிளாஸ் வந்து நீங்கள் வேலை செய்யும் போதே கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து படிக்க போகும்போது ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே அந்த வீடியோ வேலை செய்யும்போது வீடியோ கேட்டுங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு அந்த புக்கை படிக்கும் போது ஓரளவுக்கு ஞாபகம் ஓ இந்த லைன் வந்து நம்ம கேட்டோமே இதை வந்து இந்த கான்செப்ட் எப்படி சொன்னாங்களே ஸோ நம்ம வேலை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம கான்செப்ட் காதலை கேட்டது மாதிரி ஆயிடுச்சு கூட நம்ம படிச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் தயாராகிறதுக்கு தான் சொல்றேன் சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு தனியாவே சொல்ல சொல்றேன் ஓகேங்களா இதனால் இந்த வீடியோல வந்து நான் டெஸ்ட் பேஜ் ஷெட்யூலுக்காக தான் வந்து மெயினா வந்து மேக் பண்ணி கொடுத்தது சோ கண்டிப்பா வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மாணவருடைய அந்த வெற்றிக்கு காரணமான பண்பு குறிப்பாக ஒரு ஹவுஸ் ஹவுஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணாங்க அவங்களே நான் வந்து கண்டிப்பா வந்து பேச சொல்றேன் அதை பேட்ச்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன் சோ கண்டிப்பா வந்து எல்லாரும் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருங்க பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க அது அதில் ஜாயின் பண்ண முடியலை நான் மட்டும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ செவன் த்ரீ செவன் அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராமில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ